ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜே அன்பழகன் சமீபத்தில் மரணம் அடைந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முதல் எம்எல்ஏ இந்தியாவிலேயே முதல் ஒரு எம்எல்ஏ வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதற்கு பிறகு திமுகவை பொறுத்தவரையில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது அதற்கு பிறகு நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆஹ் திமுகவை பொறுத்தவரையில் சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க வேண்டும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அந்த இடத்துல இருந்தது ஏன்னா ஒரு வலுவான ஒரு தலைவர் டி நகர் போன்ற வணிக டி நகர் போன்ற வணிக பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் வந்து திரு ஜெயன்பழகன் அன்பழகன் அவர்கள் இப்போ வந்து அந்த இடத்தை பிடிக்க பலர் கட்சிக்குள் போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து மிக முக்கிய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் அவர்கள் வந்து அந்த இடத்தை எப்படியாவது சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக நாம வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாராம் அதுபோல பலர் இந்த போட்டியில் இருந்துருக்காங்க அதே போல ஆயிரம் விளக்கு அதே போல தலைமை கழக செயலாளராக இருக்கக்கூடிய செல்வம் அவரும் அந்த இடத்தை பிடிக்க போட்டியில் இருக்கிறார் அதே போல சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏற்கனவே அன்பழகன் மேற்கு மாவட்ட செயலாளராக போது இளைஞரணி செயலாளராக இருந்தவர் சிற்றரசு அவர் வந்து இந்த இடத்தை பிடிக்கணும்னு திரு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக சில முயற்சிகள் நடந்துட்டு வருவதாகவும் சொல்றாங்க பலர் அந்த போட்டியில் நிறைய பேர் இருந்துட்டு எப்படியாவது ஜெயன் இடத்தை பிடிக்கணும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை கடுமையான போட்டி நிறைவேற்ற அதே போல சேப்பாக்கம் மோகன் அவர்கள் அவர் வந்து வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர் அந்த பகுதி அவர் வந்து சேப்பாக்கம் பகுதி செயலாளர் இருக்காரு மாவட்ட செயலாளர் பொறுப்பை எப்படியாவது நாம வாங்கணும் அப்படின்னு மதன் மோகனும் பல முயற்சிகள்ல இருந்துட்டு வருதா சொல்றாங்க இதுல வந்து இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி வந்து ரொம்ப முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காராம் உதயநிதியை பொறுத்தவரையில சிற்றரசுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் மாவட்ட செயலாளராக வந்து ஜெயன்பழகன் இடத்துல அவர் இருந்தால் கொஞ்சம் திறம்பட செய்வார் அப்படின்னா ஏன்னா கடந்த காலங்கள்ல அதிமுக எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் சிற்றரசு அதனால சிற்றரசுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தனசேகரன் அவர்கள் அவரும் வந்து தலைமை கழகத்தில் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் தனசேகரன் அவரும் வந்து அந்த இடத்த முயற்சி பண்றாரு அவர் வந்து பழைய கிட்டு காலத்துல இருந்தே முயற்சி பண்ணவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஆனா அப்பெல்லாம் கிட்டவில்லை இந்த முறையாவது அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவர் வந்து வச்சிருக்காராம் திமுக தலைமை கிட்ட அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அமமுகவில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தவர் மூத்த அரசியல் கட்சி தலைவர் திரு வி பி கலைராஜன் வி பி கலைராஜனுக்கும் டி நகருக்கும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னா டீநகர் வந்து திரு ஜெயன் பலகனுக்கு எதிராக வந்து நின்னவர் ஜெயன் பலகனுக்கு போட்டியாக செயல்பட்டவர் அதிமுகவில் இருக்கும் போது வி பி கலைராஜன் ஏற்கனவே அந்த பகுதிகளுக்கு மிகவும் பரிச்சயமான தலைவர் வந்து வி பி கலைராஜன் ஏன்னா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு காலத்தில் அதனால வந்து பிபி கலைராஜனுக்கும் அந்த வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஜெயன்பலன் குடும்பத்துக்கே அது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் எழுந்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க ஜெயன்பலன் குடும்பத்தை பொறுத்தவரை அவருடைய சகோதரர் வந்து குட்டி என்கிற ஜே கருணாநிதி அவருக்கு இந்த பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ஸும் எழுந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க அவங்க குடும்பமே கேட்டதாகவும் சொல்றாங்க அதாவது பலகனுடைய மனைவி தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய அதாவது தன்னுடைய கணவருடைய சகோதரருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து திரு ஸ்டாலின் இடத்துலையும் முறையிட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஜே இடத்தை பிடிப்பதற்கு அந்த சென்னை மேற்கு மாவட்ட பகுதியை வந்து பிடிப்பதற்கும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி இப்போ கட்சியில் நிலவி கொண்டிருப்பதாகவும் அது கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் அது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சென்னையில் வந்து மிக முக்கியமான பகுதி சென்னைன்றது வந்து திமுக ஒரு கோட்டைன்னே சொல்லலாம் ஏன்னா சென்னையை பொறுத்தவரையில் திமுக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் பல மாவட்ட செயலாளர்களை ரொம்ப கம்பீரமாக நிறுத்தி வைத்து அந்த பகுதியில் ஃபுல்லா அவங்க அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க முழுமையாக அந்த பகுதியில் இருக்கிற ஓட்டுகளை வந்து திமுக வசம் கொண்டு போறதுக்கு அந்த மாவட்ட செயலாளர் உதவி பெரிய அளவுக்கு இருந்தது ஜே என் இது வரைக்கும் கிரவுண்ட் லெவல் செஞ்சிருந்தேன் எனக்கு கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒன்றிணைவோம் திட்டத்தின் மூலமா போய் களத்தில் நின்று அவர் வந்து அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மக்களுக்கு உதவி செய்த போது களத்தில் நின்று அதாவது அதிமுக தரப்புல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒன்றிணைவோம் ஒரு திட்டம் கொண்டு வந்து தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு வந்துட்டாங்க உடல்நிலை சரியில்லாத இப்படி ரோட்டு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ற வந்து ஒரு ஆதரத்தின் பேரில் சொல்றாங்க இன்னொன்னு அவங்க அரசியல் அரசியல் பார்வையிலும் வந்து அதிமுக சொல்லுது ஆனா வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு சென்னை மேற்கு மாவட்ட அந்த பகுதி செயலாளர் பொறுப்பு யாரு கொடுப்பாங்க அப்படின்ற பல கேள்வி எழுந்திருக்கு அதே போல மூணு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு அடிப்படையில் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தையே ரெண்டா பிரிச்சு கூட ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் எழுந்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க திமுகவில் ஆனால் திமுக தலைமை இது குறித்து ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க போறதா சொல்றாங்க ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுடைய பயணம் இருந்துட்டு எப்படியாவது இந்த மாதிரி ஆட்சியை பிடித்தாக வேணும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகள் முழுமையாக அவங்க வந்து ஆட்சியில் இல்லாதனால இந்த மாதிரி ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க

வட்டாரமே இப்போ வந்து இந்த மாவட்ட செயலாளர் நியமனத்தை சென்னை மேற்கு மாவட்டத்துக்கு யார் வந்து தலை செயலாளரை நியமிக்கலாம் பகுதி செயலாளர் நியமிக்கலாம் அதே போல் மாவட்ட செயலாளர் நியமிக்கலாம்றது தான் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் சில நாட்களில் அது தெரிய வரும்